தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பல மாவட்டங்களில் தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் ஜூலை 11 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. குறைந்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மிக மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடையநல்லூரில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கள்ளக்குறிச்சி மற்றும் எறையூரில் தலா 13 சென்டிமீட்டரும் ஆரணி மரக்காணத்தில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஜூலை 11 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. மத்திய மேற்கு, வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு உருவாகும் எனவும், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பகுதிகளில் உருவாகும் தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தினால் வரும் 14-15 ஆகிய தேதிகளில் மத்திய வடமேற்கு இந்தியாவில் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகம் புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.